ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்தி சமையல். இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபி ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்ணிடலாம். பூண்டு குழம்பு. இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இங்க நான் ஒரு சட்டியில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு குழம்போட டேஸ்டே பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்க்கறதுல தான். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம். அடுப்பை சிம் பண்ணிடுங்க. ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன். நான் இதில் சின்ன வெங்காயம் பாதியும் பெரிய வெங்காயம் பாதியும் சேர்த்துருக்கேன் நான். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே பூண்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இங்கே வந்து நான் ஒரு அரை கப்புக்கு நான் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். நான் அதை இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு போடுறது பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம் தான். பட் பூண்டு குழம்புன்றதுனால பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் தான் இந்த ஃப்ளேவரே. இப்போ நான் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பூண்டும் வதங்கிருச்சு. ஒரு நான் வந்து ஒரு சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் வதங்கிடுச்சு. நான் இதில் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த தூள் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். நான் அதை வந்து ஒரு 2.5 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். இது காரத்துக்கு தகுந்தாப்புல தான். உங்ககிட்ட இந்த குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து வெறும் பிளெயின் ரெட் சில்லி பவுடரும் கொரியண்டர் பவுடரும் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் வேங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் வச்சிடக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பூண்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கணும். இது கொதித்த உடனே கொஞ்சம் திக்காகும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காரம் உப்பு இதெல்லாம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நான் மூடி போட்டு மூடி வச்சிட்றேன். இதை மீடியமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போது இதை நான் ஒரு 10 நிமிஷமே பார்த்தீங்கன்னா நான் மூடி வச்சு குக் பண்ணியிருக்கேன். நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் பார்த்தீங்கன்னா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. பூண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நம்ம போட்ட மசாலாவோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. கன்சிஸ்டன்சியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இந்த சட்டியில் பண்ணதுனால இது கொஞ்சம் நேரம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டால் கூட கொஞ்சம் திக்காக ஆகும் இந்த குழம்பு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது சட்டின்றதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டுக்கு அது இன்னும் கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெயை ஆட் பண்ணுறேன். இதை அப்படியே மூடி வச்சிடுங்க. இது இந்த சட்டியில் இருக்க சூட்டுக்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகிட்டு தான் இருக்கும். இது இந்த பூண்டு குழம்பு பார்த்தீங்கன்னா முத நாள் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய்.